வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் என்பிஹெச்ஹெச் மற்றும் பிஹெச்ஹெச் அட்டைக்கு இருந்த நீண்ட நாள் சிக்கல் தீர்ந்தது அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் தமிழகத்தில் விரைவில் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது இந்த திட்டமானது தமிழக மக்களில் யார் யாருக்கெல்லாம் இந்த திட்டத்தில் பயன்பெறுவார்கள் என்று தற்போது புதிய புதிய தகவல்கள் வெளியான வண்ணம் இருக்கிறது அதன்படி மத்திய மாநில அரசுகளிடமிருந்து உதவித்தொகை பெறுபவர்கள் மேலும் இலவச சிலிண்டர் பெற்றவர்கள் உள்ளிட்ட முப்பத்தி நாலு லட்சம் பேரை தமிழக அரசு தேர்வு செய்துள்ளதாக கூட்டுறவுத்துறை அதிகாரி ஒருவர் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் மற்றும் பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டைதாரர்கள் நீண்ட நாள் ஒரு குழப்பம் இருந்து வந்தது அது தற்போது தீர்வுக்கு வந்திருக்கிறது அதன்படி மாவட்ட வாரியாக பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டையில் குடும்ப தலைவர் ஃபோட்டோ இருக்கக்கூடிய இடத்துல குடும்ப தலைவியினுடைய ஃபோட்டோ மாற்றம் செய்யப்பட்டு வருகிறது இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டை அப்படின்றது மத்திய மாநில அரசுகளினுடைய சலுகைகளை பெறக்கூடிய ஒரு ரேஷன் அட்டை மாநில அரசினுடைய சலுகைகளை பெறுவதற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் மத்திய அரசினுடைய சலுகைகளை பெற வேண்டும் என்றால் பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டையில் குடும்பத் தலைவியினுடைய ஃபோட்டோவை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ தமிழகத்தில் மாவட்ட வாரியாக குடும்பத் தலைவனுடைய ஃபோட்டோ பிஹெச்எச் ரேஷன் அட்டையில் மாற்றப்படுகிறது அதாவது குடும்பத் தலைவரோட ஃபோட்டோ இருக்கக்கூடிய ரேஷன் அட்டையில் மட்டும் ஒரு சில ரேஷன் அட்டைகளில் மட்டும் மாற்றம் செய்யாமல் இருக்கிறார்கள் அவர்களினுடைய ரேஷன் அட்டையில் மட்டும் குடும்பத் தலைவனுடைய ஃபோட்டோ மாற்றம் செய்யப்படுகிறது எந்த நிலையில் இப்படி குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் வழங்கும் திட்டத்திற்காக இந்த மாற்றம் செய்யப்படுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து தமிழக மக்களிடையே இருந்து வருகிறது அதற்காக இல்லை இது வந்து மத்திய அரசினுடைய உத்தரவாக பார்க்கப்படுகிறது அடுத்ததாக என்பிஎச்ஷன் அட்டைக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா என்பிஎச்சுரேஷன் அட்டையை பொறுத்தளவு தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழக அரசு வழங்கக்கூடிய அனைத்து சலுகைகளையுமே பெறக்கூடிய ஒரு ரேஷன் அட்டை ஆனால் பிஹெச்எச் ரேஷன் அட்டை மத்திய மாநில அரசுகளுடைய சலுகைகளை பெறக்கூடிய ரேஷன் அட்டை என்பிஹெச் அப்படின்றது மாநில அரசிடமிருந்து கிடைக்கக்கூடிய சலுகைகள் மட்டுமே பெற முடியும் உதாரணமாக எடுத்துட்டிங்க அப்படின்னா பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தில் வந்து என்பிஹெச் ரேஷன் அட்டைக்கு வந்து இலவசமாக சிலிண்டர்கள் வழங்கப்படாது அதே மாதிரி கொண்டக்கடலையும் இந்த என்பிஎச்சிஎச்சைக்கு வழங்கலாம் பிஹெச்செச் மட்டும்தான் இரண்டு திட்டங்களுமே பிறந்தோம் ஸோ மத்திய அரசினுடைய சலுகைகள் வந்து என்பிஎச் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கிடைப்பது ஒரு சிக்கலாகத்தான் இருக்கிறது ஆனால் தமிழகத்தை பொறுத்தளவு பிஹெச் ரேஷன் அட்டைக்கு என்னென்ன சலுகைகள் கிடைக்கிறதோ அந்த சலுகை அனைத்துமே என்பிஹெச் ரேஷன் அட்டைக்குமே வருகிறது கொரோனா நிவாரண நிதி பதினாலு வகையான மளிகைப் பொருட்கள் இருபத்தி ஒரு வகையான பொங்கல் பரிசு மேலும் நிதி நிதி அதாவது நிதி சார்ந்த சேவைகள் அனைத்துமே எம்பிஎச்எச் ரேஷன் அட்டைக்கு வழங்கப்படுகிறது ஸோ குடும்பத் தலைவிகளுக்கு ஆயிரம் வழங்கும் திட்டமும் என்பிஹெச் ரேஷன் அட்டை பிஹெச் ரேஷன் அட்டை மற்றும் பிஹெச் ஒய் இந்த மூன்று வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் கட்டாயமாக வழங்கப்படும் ஆனால் அரசாங்கம் மதிக்கக்கூடிய தகுதிகளுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் விதிமுறைகள் மற்றும் தகுதிகளுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் அதன்படி அதற்கான அறிவிப்பு தமிழகத்தில் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி நண்பர்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்